ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது, வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்த பருக்களை போக்குறதுக்கும் பருக்கள் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு இயற்கையான வைத்தியம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய சைஸ் அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சியோட மருத்துவ பயன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இஞ்சி வந்து சளி, இருமல், செரிமான பிரச்சனை, கர்ப்ப காலத்தில் ஏற்படுற குமட்டல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது. இஞ்சியில் உள்ள ஆன்டி டயபெட்டிக் தன்மை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்கிறதா ஆய்வுகள் வந்து தெரிவிக்குது. இஞ்சியை வந்து நம்ம ஜூஸ் செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அது மூளையில் புரோட்டீன் அளவு அதிகரிக்குது. மூளையில் புரோட்டீன் அளவு அதிகமானால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பே இருக்காது. இஞ்சி சாறு ஆண்கள் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வரதுலேருந்து அவங்க விடுபடலாம். செரிமானமின்மை, பசியின்மை, வயிற்றுப்போக்கு, நெஞ்சரிச்சல், இந்த மாதிரி பல பிரச்சனையை வந்துட்டு இஞ்சி தீர்க்குது. இப்போ இதை வச்சு இந்த பருக்கு எப்படி நம்ம மருத்துவம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இஞ்சியை தோல் சேவிட்டு அரைச்சி சார் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அரைச்சி சார் பிழிஞ்சோடனே இஞ்சி சாறு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா மேலே தண்ணியாட்டம் இருக்கும், கீழே வந்து மண்டி மாதிரி இருக்கும். அது ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், இஞ்சி மேலே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் வந்து மேலே உள்ள தண்ணியை நீக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி வந்து ஒரு சுண்ணாம்பு பொடி மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். மேலே தண்ணி இழுத்துட்டா இதுதான் நம்ம வந்து தேனில் குழப்பி இப்போது பருக்கல்ல தடவணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சுண்ணாம்பு மாதிரியே இருக்கும் அது பார்க்கறதுக்கு. மேலால் எப்போதுமே இஞ்சி சாறு எடுத்துகிட்டு அடியில் இது மாதிரி தங்கியிருக்கும். இப்போது இந்த கலவையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருக்கள் மேலே தடவுனீங்க அப்படின்னா பருக்கள் சீக்கிரமாகவே சரியாக போயிடும். அது இல்லாமல் புதுசாக திருப்பி அந்த இடத்துல பருக்கள் வரவே வராது. பருக்கள் நாளில் ஏற்பட்ட அந்த கருப்பும் உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாக போயிடும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். இது வந்துட்டு ஆண்கள் தடவும் போது தேன் கலக்காமல் நீங்கள் தடவுங்க. ஏன்னா ஆண்கள் தடவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தாடி மீசையெல்லாம் வந்துட்டு வெள்ளையாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஆண்கள் தேன் இல்லாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.